பச்சிலைப்பள்ளி புளோப்பிள்ளை பிரதான வீதி பல ஆண்டுகளாக செப்பனிடப்படாமல் இருப்பதற்கு ஆட்சேபம் தெரிவித்து இன்று அமைதி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முக்கிய பயன்பாட்டு வீதியான இந்த வீதியை கட்சி பேதமற்று புனரமைத்து தர அரசியல்வாதிகள் முன்வர வேண்டும் எனவும் பேரணியில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பேரணியின் நிறைவில் தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மகஜரி கிராம மக்கள் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளரிடம் கையளித்துள்ளனர். பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தின் புளோப்பிள்ளை பிரதான வீதி பல ஆண்டுகளாக புனரமைக்கப்படாது இருப்பதனை சுட்டிக்காட்டியும் இதற்கான தீர்வினை கோரியும் புளோப்பிள்ளை பிரதேச மக்கள் மற்றும் கிராம மட்ட அமைப்புகள் என்பன ஒன்றிணைந்து இந்த அமைதி பேரணியை ஏற்பாடு செய்திருந்தனர். இன்று காலை நடைபெற்ற இப்பேரணியில் புளோப்பிள்ளையிலிருந்து அமைதியான முறையில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகம் வரை ஊர்வலமாக சென்ற மக்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரொன்றினை பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளரிடம் கையளித்தனர். முக்கிய பயன்பாட்டு வீதியான இதன் புனரமைப்பு குறித்து ஏன் இதுவரை பொறுப்பானவர்கள் சிந்திக்கவில்லை எனவும் பேரணியில் ஈடுபட்டவர்கள் கேள்வி எழுப்பினர். எனவே கட்சி பேதங்களை மறந்து அரசியல்வாதிகள் இந்த வீதியை விரைவில் புனரமைத்து தர ஆவண செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.